யோசிச்சு பொறுமையா விளையாடுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க.
பான் புஷ் பண்றதுக்கு முன்னாடி பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கணும். நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைனா கட்டாயம் புஷ் பண்ணா அந்த வேரியேஷன் முழுசா பார்த்துட்டு தான் பண்ணும். ஓகே மாஸ்கர். கொஸ்டின் வைஸ் இங்கே அப்படி தான் இருக்கீங்க, இது கண்டிப்பாக செக்மேட் பண்ணி முடிக்கிற ஆட்டும் செக்மேட் பண்ணலாம், பண்ணுங்கள்.
முதல்ல உங்க எல்லை பகுதியை பாதுகாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எதிர் எல்லை பகுதிக்குள்ள தாக்குதல் நடத்தலாம், என்னனாலும் பண்ணலாம். யோசிங்க என்ன ஆட்டம் பொருத்தமா இருக்கும். மாஸ்கர் அங்க பான ஜஸ்ட் புஷ் பண்ணி அங்க பிரவங் பண்ணிரலாம். மாஸ்கர் பாருங்க அந்த பொசிஷன்ல வந்து வேரியேஷன் பாருங்க, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பாருங்க. என்ன ஆடுனா பொருத்தமானதா இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த நகர்வை வந்து ஆடுங்க. உங்களுக்கு தான் அப்படி தெரியுதா, இல்ல உங்களுக்கு தான் அப்படி வருதா, இல்ல ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு எனக்கு புரியல. ஏன் வந்து அந்த கை மாதிரி இருக்கிறது வந்து அத்தனை சதுரத்திலயும் வந்து வந்து போகுது, உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுதா, இல்ல எனக்கு தான் இங்க இருந்து பாக்குறது எனக்கு அந்த மாதிரி தான் திரைக்கு பார்க்கும் போது அந்த மாதிரி தான் ஆகுது. என்ன ஏதோ ஏதோ வந்து அந்த இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க விளையாடுறதுக்கு முன்னாடி போகும்போது ஒவ்வொரு சதுரத்து மேலயும் அந்த கையை ஸ்க்ரால் பண்ணி வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து போகுது. சரி பரவாயில்ல பாக்கலாம் ஆடுங்க. இங்க ரூக் ரெண்டு யானையும் ஒன்னா சேர்த்துக்கணும் நண்பரன், ரெண்டு யானையும் ஒன்னா சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் எதுக்காக வந்து விளையாடி இருக்காருன்றத பாருங்க. எதுக்காக வந்து அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு யோசிங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பொருத்தமான நகர்வா ஆடுங்க.
மாஸ்டர் அந்த பானை ஜஸ்ட் கிரேட் பண்ணிரலாம்ல மாஸ்டர். அந்த பானை என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க? கிரேட் பண்ணிரலாம் மாஸ்டர். கிரேட் பண்ணும் கிரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி யாரனா ட்ரேட் ஆவாது, ட்ரேட் ஆவும்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி யாரனா ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர் ரூக் இருக்கு, ரூக் இருக்கு மாஸ்டர், மறந்துடும். அது ஒண்ணு, அந்த சிப்பாயை வச்சு அடிச்சுக்கலாமே. மாஸ்கர் அவங்க சிப்பாயை வச்சு அடிச்சா நம்ம நம்ம குதிரையை வச்சு அடிக்கலாம்ல மாஸ்கர். அப்புறம் அவங்க ரூக் வச்சு அடிச்சு நம்ம ரூக் வச்சு அடிச்சிடலாம். அதாவது இப்போ நீங்க அந்த சிப்பாயை நகர்த்தினா அந்த வேரியேஷன் என்னவாகும் அப்படின்னு நீங்க பாக்கணும். அப்ப நீங்க சிப்பாயை நகர்த்தினீங்கன்னா அவங்க அவங்க வந்து சிப்பாயை வச்சு அடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது குதிரையை வச்சு அடிக்கலாமா இல்ல யானையை வச்சு அடிக்கலாமா, இதுல எது வசதி அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி அந்த மாதிரி வந்து ஆடுறது உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க ஆடலாம். இதுல இன்னொரு ஒரு வேரியேஷன் என்னன்னா ரூக் சி டூ. ரூக் சி டூ நீங்க ஆடினீங்கன்னா அவங்க வந்து இந்த சிப்பாயை அப்படியே எடுத்துக்கணும். இதுதான் ஒரு இன்னொரு ஒரு வேரியேஷன். நீங்க ரூக் சி டூ ஆடினீங்கன்னா அவர் வந்து நைட்டாலேயோ இல்ல ரூக்காலேயோ அந்த சிப்பாயை அடிக்கணும். இது ஒண்ணு நடக்கலாம், இதுவும் வந்து ஒரு லைன் தான், ஆடக்கூடிய ஒரு லைன் தான். ஆனா அதை விட இதுவும் வந்து நல்லதுதான். ஒருவேளை அவங்க அடிக்கலன்னா நம்ம அதை பாசரா மாத்தலாம்ல, முக்காவாசி அடிச்சிருவாங்க, அதுதான் நகர்வா இருக்கணும். அடிக்கல செக் ஒரு இன்டர்மீடியட் மூவ், அதுக்கப்புறம் அடிக்கலாம். நேரத்துல ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமா ஆடுங்க. முகிலன் என்ன பண்றாரு, அவர் வரலையா? வரல மாஸ்டர். விளையாடிக்கு இருக்காரு மாஸ்டர். சரி சரி, இங்க விளையாடினாரு தான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களால வந்து ஒரு பாதரை வந்து ஏபி ரேங்க்ல வந்து உருவாக்க முடியும். அதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு நல்லது. பொசிஷனும் அப்படிதான் இருக்கீங்க, அதனால இது கண்டிப்பா செக்மேட் பண்ணலாம். சரியா கவனமா ஆடினீங்கன்னா பண்ணலாம். டைம் அவுட்ல போகாம ஆடினீங்கனாலே போதும். யோசிங்க, எதுக்கு அவங்க ஆடி இருக்காங்கன்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நகர்வு ஆடு. எதுக்கு ஆடி இருக்காங்க அங்க? ரூக் அட்டாக் பண்ண மாஸ்டர். நல்லா பாருங்க, அது மட்டும் தானா?
அது அது சரி அது 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 அப்புறம் மாஸ்கர் சொல்லுங்க. டபுள் அட்டாக் மாஸ்கர். என்ன டபுள் அட்டாக்? ஆமா மாஸ்கர், பான் எங்க இருக்கு மாஸ்கர்? டபுள் அட்டாக் வரேன். அவங்க டபுள் அட்டாக் குடுக்குறாங்கன்றீங்களா? நைட் டி4, நைட் டி4 எதுக்கு ஆனாங்கன்னு கேக்குறேன். மாஸ்கர் அங்க ரூக்கியும் அங்க நைட்டே அட்டாக் பண்றாங்க மாஸ்கர். அந்த நைட்டையும் அந்த நைட்டை நைட்டை வந்து அட்டாக் பண்ணி எப்படி வருதுன்னா, இப்ப இப்ப அது வந்து எப்படி தப்பிக்கிறது? ரெண்டுத்துல இருந்தா எப்படி தப்பிக்கிறது? இருங்க இருங்க, விளையாடாதீங்க, நகர்வு சொல்லுங்க. ஆர் கேக்கு மாஸ்கர். கிடையாது. ஆர் டி டூ ஆர்னா சாதாரணமா ஆடுற மாதிரியான ஒரு நகர்வு. ஆர் டி டூ ஒரு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதை விட இன்னொரு நல்ல நகர்வு இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. ரூக் எச் டூ அடிக்கும். இங்க இருந்து இது கம்ப்ளீட். இங்க இருந்து நீங்க ரெண்டு பக்கமும் கொஸ்டின் அப்படிதான் இருக்கீங்க. செக்மேட் பண்ணி முடிக்கலாம், ஆனா கொஞ்சம் வேகமா ஆடுங்க. எப்பயுமே அரசருக்கு தாக்குதல் நடத்தக்கூடியதா இருக்கிற நகர்வுகள் எல்லாமே நல்ல நகர்வுகள் தான். புரிஞ்சுதுங்களா? ஓகே மாஸ்டர். ஆடுங்க, யோசிச்சு ஆடுங்க, வேகமா ஆடுங்க. நல்ல நகர். அடுத்த இன்னும் வேகமா ஆடினீங்கன்னா நேரத்துல டைம் அவுட் ஆகாம இருப்பீங்க. அடுத்தது என்ன நகர்வு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. நீங்க அடுத்த நகர்வை தாராளமா ஆடிக்கலாம். அடுத்த அவங்க என்ன என்ன ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத பாருங்க, அடுத்ததை வந்து ஆடுங்க. எனக்கு என்னமோ நீங்க மவுஸ நகத்தி நகத்தி கொண்டு வர்றதுனாலதான் அப்படி ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா அது பார்க்க ரொம்ப சங்கடமாவும் இருக்கு. பாருங்க, டைம் அவுட் ஆக போகுது, பாருங்க, பரவாயில்ல, பாத்துக்கலாம், ஆடுங்க, விளையாடு.
ரூக் எஃப்ஐஆர்னா ஒரு சிப்பாய் கிடைச்சிருக்கோம். நேரத்துல கொஞ்சம் அதிகமாயிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா விளையாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல அதிகமாயிட்டீங்கன்னா அந்த பதட்டம் இருக்காது, எந்த தப்பும் வந்துடாது. சிறப்பு நன்மார், அடுத்தது போங்க. மாஸ்டர் நான் மவுஸ் ஒழுங்கா கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன்.